Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. Hi friends, ellarkum vanakkam. Welcome back to nama channel, the Rural Fighters. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே டாபிக் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எஸ், த இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ஆன் எஸ்எஸ்எஃப் ஈலியா. இது யார் எழுதுனது அப்படின்னா, சார்ல்ஸ் லாம்ப் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நம்ம பிஜிடிஆர்பிக்காக இருக்கட்டும், ஈவன் நெட் செட்டாக இருக்கட்டும், வாட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இதை வந்துட்டு ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது அப்படின்னா யாராலையுமே நோ சொல்ல முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு 110 நியர்லி 110 எம்சிக்யூஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை எந்த ஒரு செகண்டையுமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் 110 எம்சிக்யூஸுமே நான் வேகமாக சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் எம்சிக்யூஸ் நான் நம்பரும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எந்த செகண்டில் பிடிச்சிருக்கோ அந்த செகண்ட்லேயே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு எந்த ஒரு கமெண்ட்ஸுமே பண்ணாமல் போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் என்னெல்லாம் நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற சஜஷன்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லை ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் எங்களுடைய ஃபியூச்சர் வீடியோஸை இதை விட ஸ்டாண்டர்டாக கொடுக்குறதுக்கு எங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதிலிருந்து ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். நான் 110 க்வெஸ்சன்ஸுமே கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேகமாக பேசியிருக்கேன். அண்டு வாங்க நம்ம ஃபஸ்ட் எம்சிக்யூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சார்ல்ஸ் லாம்ப் ரோட் ஹிஸ் எஸ்ஏ அண்டர் த பென் நேம். ஸோ அவர் வந்துட்டு சார்ல்ஸ் லாம்ப் வந்து அவருடைய ஒரு பென் நேம் வச்சு தான் எல்லாத்தையும் எழுதுறாரு. எஸ், ஆப்வியஸ்லி வி நோ தட் ஈலியா, அதனால தான் வந்துட்டு இது எஸ்ஸேஸ் ஆஃப் ஈலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈலியா அப்படின்றது சார்ல்ஸ் லாம்போடைய பென் நேம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வாஸ் ஈலியா அண்ட் ஹூஸ் நேம் லாம்ப் பப்ளிஷ் எஸ்ஸேஸ். அதாவது ஆக்சுவலாக லீலியா ஈலியா அப்படின்றது வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா, லாம்ப்ஸ் கொலீக் ஒர்க்கிங் வித் ஹிம் இன் த ஈஸ்ட் இந்தியா ஹவுஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவருடைய கொலீக் தான் இலியா அப்படின்றவங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் இன் லாம்ப்ஸ் எஸ்ஏ வாஸ் ஃபஸ்ட் பப்ளிஷ் சீரியலி. அதாவது ஃபஸ்ட்டு இவருடைய எஸ்ஏ வந்து எங்கே பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இன் த லண்டன் மேகசின். ஸோ அந்த லண்டன் மேகசின் இருக்குது, அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் லாம்ப் சஃபோர்ட் ஃப்ரம் அ ஹெரிடிட்டரி டிசீஸ் ஃபார் சம் டைம். வாட் இஸ் தட் டிசீஸ்? ஸோ அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அஸ் ஸ்ட்ரீக் ஆஃப் மேட்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். லாம்ப் ஸ்டார்டட் யூஸ் கெரியர் ஆஸ். ஸோ இந்த லாம்புடைய கெரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னவோ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அ கிளர்க் இன் ஈஸ்ட் இண்டியன் ஹவுஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, லாம்ப் டிட் நாட் மேரி பிகாஸ். ஸோ லாம்ப் வந்து மேரி பண்ணல, அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஹீ ஹேட் டு மெயின்டைன் ஹிஸ் மேட் சிஸ்டம். ஸோ அவருடைய மேட் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவர் மட்டும்தான் இருந்திருப்பார், அதனால் வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கல. ஓகே, நெக்ஸ்ட், ஹவு டிட் லாம்ப்ஸ் மதர் டை? ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து மேரியை வந்து பார்த்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவருடைய மதர் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஷீ வாஸ் கில்டு பை லாம்ப்ஸ் மேட் சிஸ்டம். அதாவது அந்த மேட் சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இவங்களுடைய மதரை வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இன் விச் எஸ்ஏ டஸ் லாம்ப் மேக்ஸ் அண்ட் இன்டெரக்ட் அல்யூஷன் டு ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் லவ். ஸோ இவர் எழுதின எஸ்ஏல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் லவ் வந்து எதில் வந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுலனா ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்ற ஒர்க்கில் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ கால்டு லாம்ப் ஜென்டில் ஹார்ட்டட் சார்ல்ஸ். ஸோ இந்த சார்ல்ஸ் லாம்ப் வந்து யார் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, ஐ மீன் ஜென்டில் ஹார்ட்டட் சார்ல்ஸ்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கோல்ட்ரிட்ஜ் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த மேன் சார்ல்ஸ் லாம்ப் கான்ஸ்டிடியூட்ஸ் த சார்ம் ஆஃப் ஹிஸ் ரிட்டன் வேர்ட்ஸ். ஹூ சேஸ் திஸ்? அதாவது இந்த கோட் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேனன் எங்கோ.
அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட், ஹூ கால்ஸ் லேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலவுட் ஆஃப் இங்கிலீஷ் ஆத்தர்ஸ்? ஸோ இந்த கோட்டும் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, WH ஹட்சன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய காண்டெம்பரரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்துட்டு டைரெக்டாக உள்ளேருந்து கேட்காம சார்ல்ஸ் லேம்புடைய அதாவது பேக்ரவுண்டை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு ப்ரீவியஸாக என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட் த எண்ட் வரைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ்ஸேஸ் ஆஃப் லேம் இஸ் மோஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல்? ஸோ இவர் எழுதின அந்த எஸ்ஸேஸ்லேயே ரொம்ப மோஸ்ட்டாக வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் இருந்தது எந்த எஸ்ஸே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் பேச்சுலர்ஸ் கம்ப்ளைண்ட் அகென்ஸ்ட் மேரிட் மென். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ்ஸேஸ் ஆஃப் லேம் இஸ் மோஸ்ட் பேத்தட்டிக்? இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் சில்ட்ரன். பிகாஸ் அவருக்கு மேரேஜ் ஆகலை, அவருக்கும் வந்துட்டு சில்ட்ரன் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஆசையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதனுடைய அந்த பேத்தட்டிக் கண்டிஷன் எல்லாமே வந்து ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்ற வர்க்கில் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, வி ஆர் நாட் ஆஃப் ஆலிஸ் நார் ஆஃப் தி நார் ஆர் வி சில்ட்ரன் அட் ஆல். இந்த கோட் வந்து ட்ரீம் சில்ட்ரனில் வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, த சில்ட்ரன் ஆஃப் ஆலிஸ் கால் பேட்ரம் ஃபாதர். அதாவது த சில்ட்ரன் ஆஃப் ஆலிஸ் வந்து பேட்ரம் அப்படின்றவரை வந்து ஃபாதர்னு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா, த மேன் ஹூ மேரிட் த உமன் ஹூம் லேம் பில்லவுட். ஸோ லேம்புடைய லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது அவர் மேரேஜ் பண்ணல லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய சில்ட்ரன் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா, இது பேட்ரம் அப்படின்றவர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லேம் ஒன்ஸ் செட் ஐ எம் மை செல்ஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் மை எஸ்ஏ, வாட் டஸ் இட் மீன்? ஸோ ஒரு லேம்ப் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரா, ஐ எம் மை செல்ஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் மை எஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் that his essays are largely autobiographical. Because ivarude essay most of the essays vandu eppadi irukku appadina ivarude autobiographical and element la irukum adha da vandu inda quote la vandu avaru solla varare. Okay, next, it is said that Lamb smiled with one eye and wept in the other. What does it mean appdi solli kekkranga, that there was a blending of humor and pathos in his essays. Okay, next question, Lamb's memory will retain its fragrance as long as the best spice expanded on the pharaohs. Who said this? So in the quote vandu yaar sonanga appdi solli kekkranga, Robert Sade appdi solravaru sollirkaru. Okay, next question, what is Lamb's John Woodville? அதாவது இவருடைய ஒர்க் வந்து ஜான் வுட்வில் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இது வந்து a tragic play. Okay, next, Lamb wrote Tales from Shakespeare in collaboration with. So Lamb வந்து Tales from Shakespeare அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அது வந்து யாரோட கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், மேரி லேம்ப். மேரி லேம்ப் அப்படின்றவங்க தான் அவங்களுடைய சிஸ்டர். அண்ட் தென் சார்ல்ஸ் லேம்ப் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் எஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எஸ்ஸேஸ் ஆஃப் ஈலியா. இதில் இருந்து தான் சார்ல்ஸ் லேம்ப் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் லேம்ப்ஸ் பிரின்ஸ் டோரஸ்? ஸோ இந்த பிரின்ஸ் டோரஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ ஃபேரி டேல் இன் வேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ரைட்டர் ஆஃப் த அட்வென்ச்சர் ஆஃப் யுலிசஸ்? ஸோ இந்த வந்துட்டு அட்வென்ச்சர் ஆஃப் யுலிசஸ் அப்படின்றத வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எழுதுனது வந்து மேரி லேம்ப் தான் எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், மிஸ்ஸஸ் பேட்டில்ஸ் ஒப்பீனியன் ஆன் வெஸ்ட் இஸ் அன் எஸ்ஏ ஃபைண்ட் இன் Essays of Elia by Charles Lamb. ஸோ இதில் வந்துட்டு அப்படி ஒரு எஸ்ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் விச் ரொமான்டிக் நாவல் பை சார்ல்ஸ் லேம்ப்? அதாவது சார்ல்ஸ் லேம்ப் ஒரு ரொமான்டிக் நாவல் எழுதியிருக்காரு, அது வந்துட்டு எந்த நாவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் ரோசமன் கிரே அப்படின்றது தான் அவர் எழுதின ரொமான்டிக் நாவல். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஹேஸ் ரிட்டன் த எஸ்ஏ த ஓல்ட் பெஞ்சர் ஆஃப் த ஓல்ட் இன்னர் டெம்பிள்? இந்த எஸ்ஏ வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சார்ல்ஸ் லேம்ப் தான் எழுதியிருக்காரு. அண்ட் வென் வாஸ் லேம்ப் பார்ன்? அதாவது அவர் எப்போ வந்துட்டு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் 1775 வந்து பிறந்திருக்காரு. அண்ட் தென் ஹூ இஸ் கால்ட் த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட்? ஸோ த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி வி நோ தட் சார்ல்ஸ் லேம்ப். ஓகே, நெக்ஸ்ட், வேர் வாஸ் சார்ல்ஸ் லேம்ப்
born. So வந்துட்டு எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் இன் லண்டன். ஓகே, வாட் இஸ் சார்ல்ஸ் லேம் ஆஃபன் கால்ட்? ஸோ சார்ல்ஸ் லேம் வந்து ஆஃபன் எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்டிகோரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விச் ஸ்கூல் டிட் சார்ல்ஸ் லேம் அட்டெண்டட்? ஸோ சார்ல்ஸ் லேம் வந்து எந்த ஸ்கூலில் வந்து போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே அவர் ஒரு எஸ்ஸேவும் எழுதியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் இப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இவருடைய நிறைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட் எல்லாம் இவருடைய எஸ்ஸேஸில் வந்து கவர் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் லேம் லவ்ட் அ உமன் நேம். இப்போ வந்துட்டு சார்ல்ஸ் லேம் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த உமனோடைய நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனி சிமோன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் லேம் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் ஒர்க் வாஸ்? ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் பப்ளிஷான ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த எஸ்ஸேஸ் ஆஃப் ஹீலியா பப்ளிஷ்ட் இன். ஸோ இந்த டோட்டலாக இந்த எஸ்ஸேஸ் ஆஃப் ஹீலியா அப்படின்றத எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் 1823. ஓகே, நெக்ஸ்ட்டு டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் வாஸ் ரிட்டன் இன். ஸோ எந்த இயரில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் 1807 வந்து எழுதியிருக்காங்க. சார்ல்ஸ் லேம் லாஸ்ட் ஒர்க் வாஸ்? சார்ல்ஸ் லேம்புடைய லாஸ்ட் ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. த லாஸ்ட் எஸ்ஸேஸ் ஆஃப் ஈலியா அப்படின்னு அவர் வந்து ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் எஸ்ஸேஸ் ஆஃப் ஈலியா பப்ளிஷின், அதாவது எந்த இயரில் வந்து அந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் 1833. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் சைல்ட்ஹுட் லேம் வாட்? ஸோ சைல்ட்ஹுட்டில் அவருக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்கன் பாக்ஸ் வந்து வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ செட் லாயர்ஸ் ஐ சப்போஸ் த சில்ட்ரன் ஒன்ஸ்? ஸோ இது இந்த கோட் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார்ல்ஸ் லேம் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் சார்ல்ஸ் லேம் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யார் வந்து சார்ல்ஸ் லேமுடைய லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ கோல்ரிட்ஜ். ஸோ நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் லேம் சஃபர்ட் ஆல் ஹிஸ் லைஃப் வித்? ஸோ சார்ல்ஸ் லேம் வந்து அவரோட என்டையர் லைஃப்லேயுமே வந்து எதனால் சஃபர் ஆனார் அப்படின்னா ஸ்டட்டரிங் அப்படின்றாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெசிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். வேர் டிட் சார்ல்ஸ் லேம் ஒர்க் ஃபார் அ லிவிங்? ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா சவுத் சி ஹவுஸ். ஸோ அவரோட வந்து லிவிங்காக அவர் ஒர்க் பண்ண பிளேஸ் என்ன அப்படின்னா சவுத் சி ஹவுஸ் அப்படின்ற பிளேஸ் தான். ஸோ இதை பற்றியும் அவர் ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஃபீச்சர் ஆஃப் த சிம்னி ஸ்வீப்பர்ஸ் ஃபேஸ் டஸ் லேம் அட்மயர்? ஸோ இந்த சிம்னி ஸ்வீப்பர் அப்படின்றது ஒரு எஸ்ஸே தான், அதுவும் வந்துட்டு சார்ல்ஸ் லேம் தான் எழுதியிருப்பார். ஸோ அதில் இருக்கிற ஃபேஸ் டஸ் லேம் அட்மயர், அட்மயர் ஆனது, அதாவது லேம்ப் வந்து அட்மயர் ஆனது எதை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் டீத். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் கசின் பிரிட்ஜெட் சுடோனிம் ஃபோ? ஸோ இந்த கசின் பிரிட்ஜெட் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தவங்களுடைய சுடோனிம், அது வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. மேரி லேம்புடைய சுடோனிம் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் சீன் டஸ் ஈலியா டிஸ்கிரைப் இன் அ பீஸ் ஆஃப் சைனா? ஸோ இது வந்து டீ செரிமனி அப்படின்ற சீனை தான் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஈலியா ஹாவ் பின் ட்ரீம் சில்ட்ரன் அ ரிவரி? இது வந்து 2. ஸோ அந்த ஒர்க்கில் வந்து 2 ட்ரீம் சில்ட்ரன் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் டஸ் ஈலியா டிஸ்பைஸ் வென் ரீட் அலவுட்? ஆன்சர் நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு வாட் ஆத்தர் டஸ் ஈலியா கோட் இன் கிரேஸ் பிஃபோர் மீட்? அதாவது எந்த ஆத்தர் வந்து இதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜான் மில்டன் தான் இதை சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் வாட் டைப் ஆஃப் அனிமல் பர்ன்ஸ் இன் த ஃபயர் பூபு செட்? ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன்ஸ் வென் த வில்லேஜ் ஃபைன்ஸ் அவுட் தட் பூபு அண்ட் ஹிஸ் ஃபாதர் ஆர் ஈட்டிங் ரோஸ்ட் போர்க்? ஸோ இதனுடைய ஆன்சர் அப்படின்னா தே ஆர் புட் ஆன் ட்ரையல். ஸோ அவங்களும் வந்து அதை ட்ரையல் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் சவுண்ட் வேர்ட் டஸ் ஈலியா டென் டு அசோசியேட் வித் ரோஸ்ட் பிக்? ஸோ இதனுடைய ஆன்சர் அப்படின்னா கிராக்லிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வாட் வாஸ் சார்ல்ஸ் ஓல்டர் பிரதர்ஸ் நேம்? ஸோ அவருடைய ஓல்டர் பிரதரோட நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜான். ஓகே, நெக்ஸ்ட் வாட் டே இஸ் த மாஸ்டர் ஆஃப் அ செரிமனிஸ் இன் ரிஜாய்சிங்ஸ் அப்பான் அ நியூ இயர்ஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ்? ஸோ இதனுடைய ஆன்சர் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த லிட்ரரி டிவைஸ் வேர் பை அ பீஸ் ஆஃப் ஆர்ட் இஸ் டிஸ்கிரைப்ட்? இதனுடைய ஆன்சர் எக் ஃப்ராசிஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வாட் டிட் ஓல்டு ஸ்கூல் மாஸ்டர்ஸ் யூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் அக்கார்டிங் டு ஈலியா? ஸோ இந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்ற எஸ்ஸேல வந்து வாட் டிட் ஓல்டு ஸ்கூல் மாஸ்டர்ஸ் யூஸ் டு ஃபோக்கஸ் ஆன்? ஸோ இந்த ஓல்டு ஸ்கூல் மாஸ்டர்ஸ் வந்து எதை வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் லாங்குவேஜ்.
Okay, next question. What ancient Greek figures, laws, could Ilya not learn according to the old and the new schoolmaster? So, இது வந்துட்டு யூக்ளிட் அப்படின்றது தான் ஆன்சர். அண்ட் தென் வாட் டஸ் த ஃப்ரெஞ்ச் வேர்ட் எஸ்ஏயர் ட்ரான்ஸ்லேட் டு? ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து எஸ்ஏயர் அப்படின்ட்டுருக்கு, அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு ட்ரை அப்படின்றது ஆன்சர். அண்ட் தென் ஹூ இஸ் த லெட்டர் ஃப்ரம் அட் த எண்ட் ஆஃப் த ஓல்ட் அண்ட் த நியூ ஸ்கூல் மாஸ்டர்? ஆன்சர் அ ஸ்கூல் மாஸ்டர். Next, what did Ilya once give to a homeless man according to a dissertation upon roasted pig? So, இதனுடைய answer, plum cake. Next, what does Ilya suggest a good sauce should be made of for eating pig? So, இதனுடைய answer வந்து shallots அப்படின்றதுதான். Next, lamb had a rare circle of friends. Which of the following were not included in it? ஸோ இதில் கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன், பட் நான் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு அதனோட ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். டென்னிசன் அப்படின்றத அதனோட ஆன்சர். அண்ட் இன் ஹிஸ் எஸ்ஏ கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் 5 and 30 years அகோ லேம் ஹாஸ் ரெக்கார்டட் ஹிஸ் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த பிளேஸ் அண்ட் அ பாய் ஹூ வாஸ் ஹீ. ஸோ அந்த பாயோட நேம் என்னன்னு கேட்குறாங்க, எஸ்டி கோல்ரிஜ். அண்ட் தென் விச் இஸ் அ ரொமான்டிக் நாவல் ரிட்டன் பை சார்ல்ஸ் லேம்? ரொமான்டிக் நாவல் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்கும் நான் இன்னொரு தடவை ஆன்சரையும் சொல்லிடுறேன். ரோசமண்ட் கிரே அப்படின்றது தான் ஆன்சர். அண்ட் விச் ஆஃப் சார்ல்ஸ் லேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செட் லேம் வாஸ் த மோஸ்ட் டிலைட்ஃபுல், த மோஸ்ட் ப்ரொவோக்கிங் அண்ட் த மோஸ்ட் சென்சிபிள் ஆஃப் மென் ஹூ ஆல்வேஸ் மேட் த பெஸ்ட் பன் அண்ட் த பெஸ்ட் ரிமார்க்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் த ஈவினிங்? ஸோ இது வந்துட்டு லேம்போடைய ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க, அது வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹாஸ்லிட். Okay, next, which is the prose poem by Lamb? The prose poem வந்து லேம்ப் எழுதுனதில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்றதான் ப்ரோஸ் போம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் லேம்ப்? லேம்பை பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்றத கீழே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், அதை எல்லாமே பாருங்கள். எல்லாமே மேக்ஸிமம் அவரை பார்த்தினா ட்ரூ தான். ஓகே, ஹீ ஹேட் அன் எல்டர் பிரதர் ஜான். ஸோ இது வந்து ட்ரூ. அவருக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் இருந்தாங்க, அவர் பேர் வந்து ஜான் அப்படின்றது. ஹீ வாஸ் அ ஃபெல்லோ பீப்புள் ஆஃப் கோல்ரிட்ஜ். கோல்ரிட்ஜோடைய ஃபெல்லோ பீப்புள். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது. ஹீ கான்ட்ரிபியூட்ஸ் ஜோக்ஸ் பன்ஸ் அண்ட் ஸ்கியூப்ஸ் டெய்லி டு அ நியூஸ் பேப்பர். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபவ். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே க்வெஸ்சனில் பாருங்கள் 3 answers இருக்குது. ஸோ 3 வந்துட்டு 3 answers வந்து சார்ல்ஸ் லேம் பார்த்தினா ஒரு எக்ஸ்ட்ரா points தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் டிரெக்டட் இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச் ஷேக்ஸ்பியர்ஸ் கான்டெம்பரரிஸ்? ஸோ ஆன்சர் வந்து ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமேட்டிக் போயட்ஸ் கான்டெம்பரரி வித் ஷேக்ஸ்பியர். இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சார்ல்ஸ் லேம் ரெஃபர்ஸ் சிம்னி ஸ்வீப்போஸ் ஆஸ் அ டிம் ஸ்பெக்ஸ் புவர் பிளாட்ஸ் இன்னசன்ட் பிளாக்னஸ் ஆல் தி அபவ். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபவ் தான். பிகாஸ் இப்போ பாருங்கள், ஒரு க்வெஸ்சனுக்கு நம்மளுக்கு 3 extra answers தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் 1 or 2 கொடுத்துருந்தேன். இதில் வந்துட்டு டிம் ஸ்பெக்ஸ் புவர் பிளாட்ஸ் இன்னசன்ட் பிளாக்னஸ் இது எல்லாமே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்விம்னி ஸ்வீப்போஸ் தான் ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் லேம் அர்ஜஸ் பீப்புள் டு கிவ் ஃபார் சிம்னி ஸ்வீப்போஸ். ஸோ சார்ல்ஸ் லேம் வந்து பீப்புளை வந்துட்டு சிம்னி ஸ்வீப்பர்ஸ்க்கு என்ன கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, பென்னி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சசஃப்ராஸ் இஸ் அ ஸோ சசஃப்ரா அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க, இஸ் அ டீ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ சேல்ஸ் த சசஃப்ராஸ் டீ? ஸோ இது வந்து யார் விற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, மிஸ்டர் ரீட் அப்படின்றது தான் ஆன்சர். அண்ட் லேம்ப் ஹெட்ஸ், லேம்ப்க்கு வந்து எது ரொம்ப பிடிக்காது அப்படின்னா ஜீர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் லவ் டு லிசன் த ஸ்டோரிஸ் அபவுட் தேர் எல்டர்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் எப்போவுமே அவங்களுடைய எல்டர்ஸோடைய ஸ்டோரிஸை வந்து கேட்க லைக் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட் மதர் ஃபீல்ட் லிவ்ட் இன் அ கிரேட் ஹவுஸ் என்ன? ஸோ அவங்க வந்துட்டு எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட் மதர் ஃபீல்ட் அப்படின்றாங்க, அவங்க வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நார்ஃபோக் அப்படின்றத ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். சில்ட்ரன் இன் த வுட் வாஸ் அ பேலட்.
ஸோ இது வந்துட்டு ஒரு பேலட் தான், அதனுடைய தான் சொல்கிறாங்க சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்றது ஒரு வாக்கு. அது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒன்ஸ் இன் அ யூத் கிராண்ட் மதர் ஃபீல்டு வாஸ் அ டான்ஸர். ஸோ கிராண்ட் மதர் ஃபீல்டு அப்படின்றவங்க யூத்தாக இருக்கும்போது டான்ஸராக இருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். கிராண்ட் மதர் ஃபீல்ட் சா டேஸ் அப்பாரிஷன்ஸ் ஆஃப் இன்ஃபான்ஸ் டூ அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, லேம் ஹிம்செல்ஃப் யூஸ் டு ஸ்பின் ஹார்ஸ் இன் gazing upon old busts of the emperors of dash. So idena answer appadina rome, emperors of rome adindra the answer. Next, in a classical mythology Lethe is known as the river of forgetfulness adindra the answer. The river of forgetfulness, the classical mythology la Lethe adindrathu vande a river of forgetfulness appdin solli solranga. And then in Dream Children, the essay suggested by the death of Lamb's brother. Okay, next question. Dash long ears, Lamb patiently courted the fair Alice Winterton. Okay, இதனுடைய answer என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 years. Okay, next. Lamb brother John Lamb died in November 1821. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒருவேளை கொஞ்சம் டஃப்பாக கேட்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் படித்ததுலேருந்து இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் இல்லைனாலும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி கேட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸ்பிளிட்டிங் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அண்ட் ட்ராப்பிங் தெம் இன்டு அ சைனா பேசின் இட் வாஸ் ஒன்லி டேஷ் ஒர்க் ஃபார் அ லாம்ஸ் ஆண்ட் செக்யூலர் ஒர்க் அப்படின்றது தான் ஆன்சர். And Thomas Kempis was a favorite book of Lamb's aunt. So Lamb's aunt today favorite book and abina Thomas Kempis abindrathu dhaan answer. And Lamb have cousins sprinkled about in Hertfordshire abindrathu dhaan answer. And James Elliot was a systematic opponent of innovation. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். ஜேம்ஸ் ஏலியா அட்வைசஸ் அதர்ஸ் டு ஃபாலோ ஆல்வேஸ். ஸோ இந்த ஜேம்ஸ் ஏலியா அப்படின்றவங்க வந்து அது மற்றவங்களை வந்து எதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா காமன் சென்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஜேம்ஸ் ஏலியா வாஸ் கரேஜியஸ் லைக் அ சார்ல்ஸ். ஸோ சார்ல்ஸும் ரொம்பவே கரேஜியஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹொபேமா வாஸ் அ டேஸ் சென்ச்சுரி அ டச் லேண்ட்ஸ்கேப் பெயிண்டர். ஸோ எத்தனாவது செஞ்சுரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 17th century அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஹூ இஸ் நோன் ஆஸ் த பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஸேயிஸ்ட். எஸ், நம்மளுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் தெரியும், சார்ல்ஸ் லேம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஹூ கால்டு கோல்ரிட்ஜ் அண்ட் ஆர்கேஞ்சல் ஸ்லைட்லி டேமேஜ்ட். ஸோ இது வந்து யார் அப்படின்னா சார்ல்ஸ் லேம் தான் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு. சார்ல்ஸ் லேம்ஸ் ட்ரீம் சில்ட்ரன் ஆர். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரீம் சில்ட்ரனில் வர அந்த ரெண்டு சில்ட்ரன் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஆலிஸ் அண்ட் ஜான் அப்படின்றதான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு, புவர் ஜேபி மே ஆல் ஹிஸ் ஃபால்ஸ் ஹிஸ் சப்ளூனரி இன்ஃபர்மிட்டிஸ் ஹியர் ஜேபி ரெஃபர்ஸ் டு. ஸோ இந்த ஜேபி அப்படின்றது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஜேம்ஸ் பாயர் அப்படின்றவங்கள ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் 530 years ஆகோ இஸ் அபவுட். ஸோ இந்த இசை வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அ ஸ்கூல் அப்படின்றத ஆன்சர். And next, I am in love with this green earth, the face of the town and country, unspeakable rural solitudes and the sweet security of streets. This passage is from, so in the passage undu enga irundhu eduthirukanga solli kekkranga, New Year's Eve abindra essay la undu eduthirukanga. Okay, next, of all sound of all bells, in that the bells music highest bordering upon heaven. Most solemn and touching is the peal which rings out the old year. What do the church bells signify? In that the church bell vandu edha signify pannudhu appdi solli kekkranga. Answer, commencement of a new year. Okay, next. This was once a house of trade, a busy interest. A house of trade refers to. So in the house of a trade abindrathu vandu edha refer pannudhu nu kekkranga. Yes, South Sea House. So next, peace to the mains of the bubble, silence and destitution are upon thy walls. Proud house for a memorial,
திஸ் லைன் அக்கர்ஸ் இன். ஸோ இந்த லைன் வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சவுத் சி ஹவுஸில் வந்து வருது. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களை நல்லாவே இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நாங்கள் அதை கவர் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And now we'll next video la meet pandra. Until tata take care, bye. This is our channel, the Rural Fighters, fight to learn.